ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டாபிக்னு சொல்ல முடியாது, பட் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு டாபிக்னு சொல்லலாம். நம்ம வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறோம், எல்லாமே நல்லா வந்து நீட்டாக அப்படியே வச்சுட்ருக்கோம். அப்போ சடனாக ஒருத்தர் வந்து ரொம்ப தூரம் வெயிலில் போயிட்டு வராரு, வந்துட்டு ஷூஸை கழட்டிட்டு சாக்ஸோடு உள்ளே வராரு. அப்போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வருங்க. அது எதனால் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கால் பாதங்கள்லேருந்து மட்டும் ஏன் அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் வருது? நம்ம வந்து ஸ்வெட்டுன்னு சொல்லலாம், ஸ்வெட்னா வேர்க்குது, வேர்க்குதுன்னு நம்ம ஃபேஸ்லலாம் கூட தான் வேர்க்குது, ஆனால் அந்தளவு ஸ்மெல் எதுவும் வரலையே. அப்புறம் ஏன் காலில் மட்டும் அந்த சாக்ஸை கழட்டினாலும் சரி, ஷூஸை கழட்டினாலும் சரி, அந்த பாதங்கள்லேருந்து அந்த காலை போய் நல்லா வாஷ் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்மெல்லு போகவே மாட்டேதுப்பா, ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாக்டீரியாஸ் தாங்க. பாக்டீரியாஸ் தான் இதுக்கு மெயின் கல்ப்ரேட் சொல்லுவேன். நம்ம கால் பாதங்களில் மட்டும் 250,000 வியர்வை சுரப்பிகள் இருக்குங்க. ஸோ எவ்வளோ ஸ்வெட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்வெட்டில் என்ன ஆகுது, அந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு அந்த ஸ்வெட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுது. நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பாக்டீரியாஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில், ஃபேஸில், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் காலில் இருக்கிற பாக்டீரியாஸ் மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று வந்துட்டு நம்ம மேலே பட்டுகிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம இந்த கையிலலாம் வந்துட்டு வேர்வை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காற்று படும்போது அது அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்குது. பட் காலில் மட்டும் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு சாக்ஸ் போடுறோம், அது மேலே ஷூஸ் போடுறோம், ஸோ ரெண்டு லேயர் கவர் ஆகுது. அந்த வேர்வை அப்படியே போயிட்டு அந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்குதுங்க. அதில் வந்துட்டு அது அந்த பாக்டீரியாஸ்லேருந்து வெளிப்படக்கூடிய கழிவுகள் அதுதான் அந்த துர்நாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் எங்கேயாவது மழையில் போயிட்டு வந்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈரமாக இருந்தது காலு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த சாக்ஸு ஷூஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பேடாக ஸ்டிங்கியாக இருக்கும், ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ இதுக்கு இதுதான் காரணம். இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை.